நடிகர் ஆர்யா, ஆர்யாவுக்கு எப்போ கல்யாணம் அப்படின்னு ரசிகர்கள் வந்து ஒரு 2-3 வருஷமாக கேட்டுட்டு தான் இருக்காங்க. இவரும் பார்த்தீங்கன்னா டிவி ஷோக்கள்லாம் கூட, அதுவும் கல்யாணம் சம்பந்தப்பட்ட டிவி ரியாலிட்டி ஷோவில் கூட நடித்தார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் கல்யாணம் ஆகலை. ஆனால் இப்போது ஆர்யாவுக்கு உண்மையிலே கல்யாணம் ஆக போகுது. கல்யாண பொண்ணு யாருன்னா நடிகை ஆயிஷா. தமிழ் சினிமாவில் ஆர்யாவுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அதிகங்க. எந்த ஹீரோனோட சேர்ந்து ஜோடி சேர்ந்து நடித்தாலும் அந்த ஹீரோயினை கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிட்டு அவங்களோட ஊர் சுற்ற ஆரம்பிச்சுவார். ஆனால் இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் டிமி கொடுத்துட்டே வந்தார்ல. கடைசியில் நடிகை ஆயிஷாட்ட மாட்டிக்கிட்டார். நடிகர் ஆர்யா தமிழ் சினிமாவில் 2005 ரிலீஸ் ஆனால் உள்ளம் கேட்குமே படம் மூலியமாக அறிமுகமானாங்க. அதே சமயத்தில் நடிகை ஆயிஷா 2017 ரிலீஸ் ஆன வனமகன் படம் மூலியமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கஜினிகாந்த் அப்படிங்கிற படம் மூலியமாக ஒன்னா சேர்ந்து நடிச்சாங்க. அந்த படம் ஃபிளாப் ஆனாலும் அந்த படத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் காதல் மலர்ந்ததா சொல்றாங்க. தொடர்ந்து இப்போதைக்கு கரண்ட்ல பாத்தீங்கன்னா காப்பான் அப்படிங்கிற படத்துல வந்து ரெண்டு பேரும் நடிச்சிட்டு இருக்காங்க. இது சூர்யா ஹீரோ நடிக்கிற படம். இதே படத்துல ஆயிஷா ஹீரோயினா நடிக்கிறாங்க, ஆர்யா வில்லனா நடிக்கிறாரு. இதுல கூடுதல் தகவல் என்னன்னா மார்ச் 10 ஹைதராபாத்ல இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல பியூட்டியான விஷயம் என்னன்னா ஆர்யாவுக்கு வயசு 38, ஆயிஷாவுக்கு வயசு 21, 17 வயசு வித்தியாசத்துல இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.